மார்னிங் எவரி ஒன் நாம் என்னை கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து மேக்ஸ் புக்குள்ள எண்கள் டாப்பிக்கில் எக்ஸசைஸு ஒன்று புள்ளி நாளில் செவன்த்து சம் பார்க்க போகிறோம் சரிங்களா சம்மை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வரும் எண்களின் வர்க்கம் மூலங்களின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் அப்படி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பது செகண்ட் சம் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எண்ணூறு தேர்ட் சம் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபது ஓகேங்களா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தோராய மதிப்பு கண்டுபிடிச்சு அதுக்கு அருகில் உள்ள முழு நம்பரை மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் போட போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் போட போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா நீள் வகுத்தல் முறையில் தான் போட போகிறோம் சரிங்களா ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பது ஓகேங்களா நீள் வகுத்தல் முறையில் போடையில் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் இந்த சைட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிப்போம் சரிங்களா ஒரு ரெண்டு தான் இருக்குது இன்னொன்று ஒன்றுல இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெத்தட் போடும்போது ஒன்று இன்ட்டு ஒன்று ரெண்டு நம்பராக பெருக்கி வர்ற ஆன்சர் தான் போடுவோம் சரிங்களா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மூணு இன்ட்டு மூணு ஒம்பது நாலு இன்ட்டு நாலு எத்தனை அப்படின்னா பதினாறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு எத்தனை அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆறு இன்ட்டு ஆறு நம்மளுக்கு என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறு ஓகேங்களா இது மாதிரி நம்ம பிரித்து ரைட் பண்ணி வச்சுருப்போம் அதை தான் நம்ம செலக்ட் பண்ணி போடுவோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் நம்பர் என நம்மளுக்கு என்ன இருக்குது நாலு இருக்குது ஸோ நாலு எப்போ வரும் அப்படின்னா ரெண்டே ரெண்டையும் பெருக்கும் போது நம்மளுக்கு நாலு வரும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் ரெண்டு போடுறேன் இங்கேயும் என்ன பண்ணுறேன் ரெண்டு போட்டேன் சரிங்களா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நாலு ஓகேவா இப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ வந்துடும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு நம்பரை இறக்கும் இந்த மெத்தடில் மட்டும் சரிங்களா இப்போ நாற்பதை இறக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே உள்ள நம்பரை ரெண்டாவில் பேருக்குவோமா ஸோ ரெண்டாவில் பேருக்குனா நாலு ரெண்டாவில் பேருக்குன்னா நம்மளுக்கு நாலு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே போடுற நம்பரை தான் என்ன பண்ணுவோம் இங்கேயும் போடுவோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்கே ஒன்று போடுவோம் அப்படின்னா நாலு இன்ட்டு ஒன்று போடுறோன்னு வைங்க நம்மளுக்கு என்ன வந்துடும் நாற்பத்தி ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா அப்போ ஸோ நம்மளுக்கு என்ன வருது நாற்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு இருக்கிறது என்ன நாற்பது தான் இருக்குது சரிங்களா இதோட அதிகமாக வருது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோ போடுறேன் இங்கே ஒரு ஜீரோ ஏன் அப்படின்னா இங்கே உள்ள நம்பருக்கு இந்த நம்பரை அடங்கலங்கிறனா ஜீரோ போட்டுவிடுவேன் ஜீரோ போட்டதுக்கப்புறம் இங்கே நம்பர்ஸே கிடையாது நம்ம கீழே இறக்குறதுக்கு ஓகேவா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புள்ளி வைக்கிறேன் சரிங்களா புள்ளி வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எத்தனை ஜீரோஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்காக நான் ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு நானூறு வந்துருக்கு ஓகேங்களா எத்தனை ஜீரோ வேணும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஜீரோ சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்த என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நாற்பது கூட எந்த நம்பரை பேருக்குன்னு நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் ஜீரோவில் முடிகிற மாதிரி நம்பர்ஸ் பார்ப்போம் இங்கே எதுலேயுமே ஜீரோவில் முடியலை அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுறோம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலு ஜீரோ ஒம்பது போடுறேன் சரிங்களா இப்போ ஒம்பது போட்டோம்னா என்ன ஒம்பத்தொம்போது எண்பத்தி ஒன்றுக்கு ஒன்று எட்டு அந்த எட்டு அப்படியே வரும் ஒம்பத்தேழு எத்தனை நாலு ஒம்பது பெருக்கினோம்னா முப்பத்தி ஆறு ஓகேவா இதை பிறகுனா நம்மளுக்கு என்ன வந்துருச்சு மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்று வருது ஓகேங்களா இதுக்கு அடுத்த நம்பர் என்னென்னு பார்ப்போம் சரிங்களா இங்கே நம்மளுக்கு நாலாயிரம் ஆன்சர் இருக்கா ஸோ இதுக்கு அடுத்த நம்பரை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டென்னு வரும் சரிங்களா இப்போது நாலு ஜீரோ ஒன் ஜீரோ இன்ட்டு டென் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோ 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 நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதே நம்பர் ஒரு நம்பர் தள்ளி போடுவோம் சரிங்களா ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு நம்மளுக்கு இங்கே உள்ள மதிப்போட என்ன இருக்குது கூட வருது ஓகேவா அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது டென் எடுத்துக்க முடியாது ஸோ என்ன பண்ணணும் ஒம்பதை தான் எடுத்துக்கணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒம்பதை போடுறேன் சரிங்களா இங்கேயும் ஒம்பது இங்கேயும் ஒம்பது ஓகேவா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓகேவா இப்போ மைனஸ் பண்ணுவோமா பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது இங்கே ஒம்பது இருக்கும் ஒம்போதில் எட்டு போச்சுன்னா ஒன்று இங்கே இங்கேயும் ஒம்பது இருக்கும் ஒம்பதில் ஆறு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன மூணு இங்கே மூணு தான் இருக்கும் மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு முந்நூற்றி தொண்ணூ பத்தொம்பதுன்னு வந்திருக்கு இதை நாம் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா புள்ளிக்கெடுத்து நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்கண்ணா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முழு ம தோராய மதிப்பு வரும் அதை என்ன பண்ணணும் முழு நம்பராக மாற்றுங்க அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேவா ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா இருபது பாயிண்ட்டு நைன் வந்திருக்கா இப்போ நம்ம இதை என்ன செய்யணும் தோ முழு நம்பராக அவங்கள மாற்ற சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இதை உணவு நம்பராக மாற்றணும் அப்படின்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸ் அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த நம்பர் கூட ஒரு நம்பரை சேர்த்துக்கலாம் சரிங்களா அதாவது ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா அஞ்சை விட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதை ஒன்றுமே சேவேன்னா அதை அப்படியே விட்றணும் எதுவும் சேர்க்கலாம் கூடாது அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போது புள்ளிக்கப்புறம் இங்கே ஒம்பதுங்கிறது அஞ்சை விட பெரிய நம்பராக சின்ன நம்பராக அப்படின்னு பார்த்தா அஞ்சை விட பெரிய நம்பர் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஆட் பண்ணால் இங்கே டுவெண்ட்டி இருக்கா ஒன்று ஆட் பண்ணிணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஸோ இதோட முழு நம்பர் என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று ஸோ ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பது கூட தோராய மதிப்பு என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எட்நூறு ஓகேங்களா இதை நாம் என்ன செய்வோம் வகுத்தல் முறையில் போட போகிறோம் எட்நூறு ஓகேவா இப்போ நாம் எப்போதும் போல் ரெண்டுலேருந்து போடுவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நம்மளுக்கு நாலு ஓகேவா மூணு இன்ட்டு மூணு நம்மளுக்கு என்ன ஒம்பது நாலு இன்ட்டு நாலு எத்தனை அப்படின்னா பதினாறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு நம்மளுக்கு எத்தனை அப்படின்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு இன்ட்டு ஆறு எத்தனை அப்படின்னா முப்பத்தி ஆறு ஓகேவா ஏழு இன்ட்டு ஏழு எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது எட்டு இன்ட்டு எட்டு எத்தனை அப்படின்னா அறுபத்தி நாலு ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு போட போகிறோம் என்ன செய்வோம் அப்படின்னா இங்கேருந்து ரெண்டு நம்பர் பிரிப்போமா அப்போது ஒரு நம்பர் மட்டும் வருமா எட்டு மட்டும் வரும் சரிங்களா எட்டு வர்ற மாதிரி இங்கே ஆன்சர் இல்லை சரிங்களா மூணை மூணையும் பேருக்குன்னா ஒம்பதாயிரம் இதோட கூட போயிடுது அப்போது நம்ம என்ன தான் எடுக்க முடியும் ரெண்டை தான் எடுக்க முடியும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு ரெண்டு போடுறேன் இங்கேயும் ரெண்டு போடுறேன் ஓகேவா இப்போ ரெண்டே இரண்டையும் பேருக்கு நம்மளுக்கு என்ன நாலு இப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நாலு நெக்ஸ்ட்டு விட ரெண்டு ஜீரோ இறக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் இதை ரெண்டாவில் பெருக்கும் ஸோ நாலு ஓகேவா இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவோம் ஒரு நம்பரை எந்த நம்பரை போட்டு நம்மளுக்கு நானூறு வரும் அப்படி சொல்லி பார்ப்போமா இங்கே எதுலையுமே ஜீரோவில் முடிகிற மாதிரி நம்பர்ஸ் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாச்சும் நம்பர்ஸ் போட்டு செக் பண்ணுவோம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலுக்கு பக்கத்தில் அஞ்சு போடுறேன் ஐயஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீது ரெண்டு நாலஞ்சு இருபது இரநூத்தி இருபத்தஞ்சி வருது அஞ்சு போடும்போது ஓகேங்களா அப்போ அதை விட கூட நம்பரை தான் நம்ம ட்ரை பண்ணணும் அதுக்கடுத்த நம்பர் நான் என்ன பண்ணுறேன் எட்டை ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரிங்களா வெ எட்டையும் எட்டையும் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அறுபத்தி நாலு ஓகேவா அப்போது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுக்கு நாலு மீது ஆறு நானே எட்டையும் பேருக்குனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கூட ஆரை கூட்டினோம்னா முப்பத்தி எட்டு ஓகேவா எட்டை பேருக்கும்போதே நம்மளுக்கு என்ன வருது முந்நூற்றி எண்பத்தி நாலு வருது சரிங்களா அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா ஒம்பது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒம்பத்தி எண்பது எண்பத்தி ஒன்றுக்கு ஒன்று எட்டு நானே ஒம்பதையும் பேர் எத்தனை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கூட எட்டை கூட்டினோம்னா எத்தனை அப்படின்னா நாற்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா அப்போ இது என்ன பண்ணிடுச்சு நான் இங்கே உள்ள நானூறோட அதிகமாக போயிடுச்சு ஸோ நம்மளால் ஒம்போது எடுக்க முடியாது எட்டை தான் எடுத்துக்க முடியும் சரிங்களா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இங்கே எட்டு போடுறேன் இங்கே என்ன பண்ணணும் எட்டு தான் போடணும் இப்போ இதை பெருக்கா நம்மளுக்கு என்ன வந்துச்சு முந்நூற்றி எண்பத்தி நாலுன்னு வந்துச்சு இப்போ மைனஸ் பண்ணால் இங்கேருந்து ஒன்று கிடணும் பத்து பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு இங்கேருந்து ஒம்பது இருக்கும் ஒம்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று இங்கே ஜீரோ ஆயிரும் ஓகேவா அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது பதினாறு இந்த பதினாறுங்கிறது இந்த நாற்பத்தெட்டுக்கே அடங்காது ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே புள்ளி வைக்கிறேன் புள்ளி வச்ச என்ன அர்த்தம் ஜீரோ எத்தனை வேணும் சேர்த்துக்கலாம் இங்கே ரெண்டு ரெண்டு நம்பராக நம்ம இறக்குறோம் அப்படிங்கிறனால நான் ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டேன் இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண இருபத்தி ரெட்டை வந்து ரெண்டாவில் பேருக்குனா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறுன்னு வரும் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்வோம் இந்த ஐம்பத்தி ஆறில் எத்தனை இந்த ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம் ஐம்பத்தி ஆறு கூட நான் ரெண்டை செக் பண்ணுறேன் ஓகேவா ரெண்டை செக் பண்ணால் நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு மீத ஒன்று பத்து ஒன்று பதினொன்று என்ன வருது அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு வருது சரிங்களா அடுத்த நம்பர் என்ன சும்மா நம்ம எதை செக் பண்ணுறோம் அப்படின்னா மூணு எடுத்து செக் பண்ணுறோம் சரிங்களா மூணு மூணு ஒம்பது ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மீத ஒன்று அஞ்சே மூணையும் பதிக்கணும் பதினஞ்சு பதினஞ்சு கூட ஒன்று கூட்டினோம்னா பதினாறு ஓகேவா நம்மளுக்கு என்ன வருது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது சரிங்களா அங்கே உள்ள ஆன்சரை கூட இது என்ன இருக்குது அதிகமாக இருக்குது ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த நம்பரை எடுத்துக்க முடியாது ஓகே அப்போ நம்ம என்ன தான் போடணும் அப்படின்னா இங்கே ரெண்டு தான் போடணும் சரிங்களா இதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு போடணும் இங்கேயும் நாம் என்ன பண்ணணும் ரெண்டு போட்டுக்கணும் ஓகேவா இப்போ இதை பேருக்குன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலுன்னு வந்துச்சு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆறு ஒம்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு இங்கே அஞ்சு இருக்கும் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ஓகேவா இது ஜீரோ ஆயிடும் சரிங்களா இது மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் நம்பர் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம் ரைட் பண்ணிடலாம் சரிங்களா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டு பாயிண்ட்டு ரெண்டுன்னு வந்திருக்கு ஓகேவா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் அஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும் ஒரு நம்பர் கூட்டிக்கணும் இதோட சரிங்களா அஞ்சு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம் இங்கே உள்ள நம்பர்ஸை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ரெண்டும்ங்கிறது அஞ்சை விட சின்ன நம்பராக பெரிய நம்பரானு பார்த்தா சின்ன நம்பர் ஸோ நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம் இருபத்தெட்டு தான் என்ன அப்படின்னா இதோடய ஆன்சர் அப்படி சொல்லி தோடு சம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி இருபது ஓகேவா இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வகுத்தல் முறையில் போட போகிறோம் சரிவா ரெண்டரை நம்பராக பிரிப்பாமா அப்பிரிச்சிட்டேன்னா பத்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஓகேங்களா ரெண்டே ரெண்டையும் பேருக்குன்னா நாலு மூணையும் மூணையும் பேருக்குன்னா ஒம்பது நாலே நாலையும் பேருக்குன்னா பதினாறு அஞ்சையும் அஞ்சையும் பேருக்குன்னா இருபத்தி அஞ்சு ஆறே ஆறையும் பேருக்குன்னா நம்மளுக்கு என்ன முப்பத்தி ஆறு ஏழை ஏழையும் பேருக்குன்னா நாற்பத்தி ஒம்பது எட்டே எட்டையும் பேருக்குன்னா என்ன அப்படின்னா அறுபத்தி நாலு ஒம்பது ஒம்பதே பேருக்குன்னா எண்பத்தி ஒன்று ஓகேவா இப்போது நம்மளுக்கு பத்து வந்துருக்கு பத்துக்குள்ளே உள்ள நம்பர் என்ன மூணையும் மூணையும் பேருக்குன்னா ஒம்பதுன்னு இருக்குது ஸோ மூணும் இங்கேயும் மூணு போட்டிருக்கேன் அப்போ என்ன இங்கே ஒம்பது போடுவோம் மைனஸ் பண்ணால் ஒன்று வரும் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பரை இறக்கும் நூற்றி இருபதுன்னு வரும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை ரெண்டாவில் பேருக்குன்னா ஆறு வரும் ஓகேவா இங்கே நம்ம ஜீரோ போட்டால் இங்கே ஒன்று போட்டால் நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஒன்று போட்டால் அதே நம்பர் வரும் சரிங்களா ரெண்டு போட்டோம் அப்படின்னா நாலு பன்னெண்டு இங்கே உள்ள நம்பரை விட நம்மளுக்கு கூட வந்துருச்சு ஸோ நம்ம என்ன தான் போட்டு ஆகணும் ஒன்று தான் போட்டு ஆகணும் ஓகேவா இப்போ ஒன்று போட்டால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அதே நம்பர் வரும் நூ அறுபத்தி ஒன்றுன்னு வரும் மைனஸ் என்ன பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்பது இங்கே ஒன்று இருக்கும் பதினொன்றில் ஆறு போச்சுன்னா அஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்னு வந்துருக்கு ஓகேவா இப்போ இங்கே அறுபத்தி ஒம்பதுக்கே இது வந்து என்ன அப்படின்னா சின்ன நம்பராக இருக்குது அறுபத்தி ஒன்று வந்து ஐம்பத்தி ஒன்று அடங்காது ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே புள்ளி வச்சுக்கணும் புள்ளி வச்ச என்ன அர்த்தம் நம்ம ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் இதை ரெண்டாவது பேருக்குனா ஆறு ரெண்டுன்னு வரும் ஓகேவா இந்த அறுபத்தி ரெண்டு கூட எந்த நம்பரை போயிருக்கணும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்க நான் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்போத போடுறேன் ஒம்பத்தி எம்பது எண்பத்தி ஒன்று ஒன்று எட்டு ஒரு இரண்டு ஒன்போது பேருக்குனா பதினெட்டு பதினெட்டு கூட எட்டை போயிருக்கணும்னா இருபத்தி ஆறுக்கு ஆறு மீத ரெண்டு ஆறையும் ஒம்போதையும் பேருக்குனோம்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கூட ரெண்டே பேருக்கு கூட்டினோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ஓகேவா ஒம்போதை பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று வந்துருக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது அஸ்ட் நம்பரை என்ன நம்ம எதை செக் பண்ண போகிறோம்னா பத்தை செக் பண்ண போகிறோம் ஸோ இங்கேயும் பத்து போட்டிருக்கு இங்கேயும் பத்து போட்டிருக்கேன் ஜீரோட பிறக்குனோம்னா எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிரும் ஜீரோ ஆகிரும் ஒன்றை பெருக்கினோம்னா ஒரு நம்பர் தள்ளி இங்கே உள்ள நம்பர் அப்படியே வரும் ஓகேவா இப்போ நம்ம கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு ஆறு ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அங்கே உள்ள ஆன்சரோட இது எப்படி இருக்கா அதிகமாக இருக்குது ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த நம்பரை எடுத்துக்க முடியாது ஓகேவா அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒம்பது தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ இங்கேயும் ஒம்பது போடுறேன் இங்கேயும் ஒம்பது போடுறேன் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒம்பது மூணு ரெண்டு இது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஒம்பதுன்னு வந்திருக்கு புள்ளிக்கு எடுத்த நம்பர் அஞ்சை விட கூட இருந்துச்சுன்னா இதோட ஒரு நம்பர் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் புள்ளிக்கு அப்புறம் ஒம்போது வந்துருக்கு இது விட கூட அப்படிங்கிறனால முப்பத்தி ரெண்டுன்னு ரை பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ இதோட முழு நம்பர் என்ன அப்படின்னா முப்பத்தி ரெண்டுன்னு ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ